தமிழ்நாட்டினர்களுக்கு வாழ்த்துக்கள். அடிக்கடி அவசர கூட்டத்தை கூட்டுறாரு மு க ஸ்டாலின் அவர்கள், கடும் அதிர்ச்சியில அதிகாரிகள் இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற பரபரப்பு தொடர்ந்து இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே அதிகாரிகளை கூப்பிட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை எடுத்தாரு. கொடிய கொரோனா நோய் தொற்று ஒரு பக்கம் இருக்கிறப்ப திடீர்னு புதிய வகை புயல் வருதுன்னு வேற ஒரு செய்தி வந்திருக்கு. ஆக கொரோனாவில இருந்தா மக்களை காப்பாற்றணும், புயல இருந்தா மக்களை காப்பாற்றணும் கடுமையான பொறுப்பு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கு. இந்த சரியான கடுமையான நேரத்தில் பொறுப்பேற்ற அவர் கொஞ்சமும் சளைக்காம உணவு உட்கொள்றதில்ல, சரியான தூக்கம் இல்ல, மக்களுக்காக முழு நேரமும் செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சரா செயல்பட்டு வர்றாரு. இந்த நிலைமையில வந்து இந்த ஸ்டாலின் இப்படிலாம் செயல்படுறாருங்கிற இந்த செய்தி உலகம் முழுக்க போயிருக்கு. குறிப்பா ரஷ்யாக்காரங்களுக்கு இந்த செய்தி போனோன்னு, ஆமா யாருப்பா அந்த ஸ்டாலின் ரஷ்யா முழுக்க ஒரே பேச்சா இருக்கான், உலக அளவுக்கு உயர்ந்துருவாரோ இந்த ஸ்டாலின் என்று சொல்லப்படுது. இந்த ஸ்டாலின் அவருடைய அரசியல் நடவடிக்கையில பார்த்துட்டு பலரும் சொன்னாங்க, தேசிய தலைவரா உருவெடுப்பாரு போல தெரியுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நிலையில இப்ப ஒருபடி மேல போய் உலக தலைவராகவே உருவெடுத்து விடுவாரோ அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. யார் இந்த ஸ்டாலின் என்று ரஷ்ய தூதரக அதிகாரிகள் போனை போட்டு நம்ம பத்திரிகைக்காரங்கள்ட்ட கேட்கிறாங்களாம். அந்த அளவுக்கு அவர் வந்து தமிழக மக்களுடைய இந்த கடுமையான சூழ்நிலையில வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறார் பேசப்படுது. இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கொரோனாவில இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி தடுப்பு நடவடிக்கைகள், தடுப்பூசி, ஆக்சிஜன், அதே போல மருந்து மாத்திரைன்னு சொல்லி எல்லா விதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்க நிலையில இன்னொரு பக்கம் வந்து இந்த கொடிய டவுத்துங்கிற புயல் வருது. இந்த புயல் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தை மட்டுமில்லாம 5 மாநிலங்களை வந்து மிக பாதிப்புகளை உண்டாக்குங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால பல பகுதிகளில் வந்து கடுமையான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதோட மட்டும் இல்லாம 65 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து புயல் காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆக கடுமையான மழை, வெள்ளம், புயல், அதோடு கொரோனாங்கிற அந்த பலமுனை தாக்குதலுக்கு மக்கள் ஆளாயிடக்கூடாது, மக்களை எப்படியாவது இதிலிருந்து மீட்கணும், பாதுகாக்கணுங்கிற ஒரு பெரிய கடுமையான பொறுப்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதுனால இரவு பகலா சிந்திச்சு அதிகாரிகளுடைய கூட்டத்தை கூட்டி, மருத்துவர்களுடைய கூட்டத்தை கூட்டி, பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளுடைய கூட்டத்தை கூட்டி இந்த தடுப்பு நடவடிக்கைகளையும் அவது வந்தா எப்படியெல்லாம் இது ஜமாளிக்கிறங்கிற அந்த முன்னேற்பாடு ஏற்பாடுகள் எல்லாம் மு க ஸ்டாலின் அவர்கள் முடுக்கி விட்டுருக்காரு. அதே சிந்தனையில் தொடர்ந்து செயல்படுறாரு பேசப்படுது. இப்படி ஒரு சிறந்த முதலமைச்சர் கிடைச்சிருக்க இந்த நேரத்தில் இது போன்ற சோதனைகள் வந்தாலும் எப்படியும் அவர் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை வந்து அதிகாரிகளுக்கு இருக்கு, அதே போல தமிழக மக்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட இவரைத்தான் ரஷ்யா உள்பட உலக நாடுகள் வந்து பாராட்டுறாங்கிற பேச்சு வருது. நாமும் அரசு சொல்லக்கூடிய அறிவுரைகளுக்கு கட்டுப்பட்டு பேரிடர் மேலாண்மை வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய தகவல்கள் கேட்டு அதற்கேற்ப நம்ம முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறோங்கிற நல்ல தகவலை தான் இந்த தமிழ் டிவி சேனல் மூலமா சொல்றோம். இந்த செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் வரக்கூடிய செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை வந்து உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அரிய செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வர்றதுக்கு நம்ம தமிழ் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்று முனைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.